எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான மல்டிகிரெயின் பிரெட் அல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், இதில் சூப்பராக இருக்குது இந்த பிரெட்டு. இதில் நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு தவா வச்சுக்கலாம். தவா வச்சுட்டு பட்டர் இருந்தால் பட்டர் தடவிக்கோங்க, ஆயில் இருந்தால் ஆயில் இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிக்கோங்க. பிரெட் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பி 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 விடலாம். கொஞ்சம் லைட்டாக மொறு மொறுனு ஆற அளவுக்கு கால் லிட்டர் பால் வச்சுருக்கேன். பாலை காய வச்சுக்கலாம். ஒரு மூணு ட்ராப்ஸ் போல் எலுமிச்சை பழம் புழிஞ்சு விடுங்க, பால் திரியட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க, அப்போ தான் ஃபுல்லாக எலுமிச்சை பழம் பட்டு பால் தெரியும். பால் தெரிஞ்சதும் நம்ம வந்து இதை வடித்து வடிச்சிடலாம். அந்த என்ன சொல்வாங்க, அந்த பால் மட்டும் இருக்கட்டும், தண்ணியெலாம் வடிச்சிடலாம். எல்லா பிரெட்டும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம நாலு நாளாக பிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் இதில் நான் ரொம்பவே கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். நம்ம முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ போட்டால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் அப்படியே வணக்கி விடுங்க. காஞ்சி திராட்சை போட்டுக்கலாம். பவுலன் மாதிரி ஊதி வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை 1.5 கப் போட்டிருக்கேன், தண்ணி 2 கப்பு. கொஞ்சம் ஹல்வா வந்து தள தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ வந்து வடிச்சுக்கலாம், ஏன்னா நாட்டு சக்கரையில் ஏதாவது டஸ்ட் இருக்கும், அதனால் வடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம். வடித்ததை மறுபடியும் ஊற்றிட்டு ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் அல்வா போட்டுக்கலாம். பதம்லாம் ஒன்றும் கிடையாது. பிரெட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து நல்லா கலரிக்கலாம். அப்புறம் நம்ம பாலில் அந்த திரிச்சு வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரெட் அல்வா அது. குழந்தைங்களும் கொடுக்கலாம். டாடா.